ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 அன்று உலக இதய நாள் கொண்டாடப்படுகிறது. இதன் நோக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு இருக்கக்கூடிய இதயம் ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. அந்த உறுப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். நமது இதயம் ஒரு நாளைக்கு 100,000 தடவை சுருங்கி விரிந்து அது கடமையை செய்து கொண்டிருக்கிறது. நாம் உறங்கினாலும் அது தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி செயல்படுவதற்கு நாம் இதயத்தை பாதுகாக்க வேண்டும். இதயத்தை பாதுகாப்பதற்கு தேவையான 10 கட்டளைகள். நமது உணவில் பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேழ்விறகு, கம்பு, கோதுமை, குதிரைவால் போன்ற தானியங்களை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். கொழுப்பு சத்து நிறைந்த உணவுப் பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். மாமிசம் வேண்டுமென்று விரும்பினால் மீன் நன்றாக எடுத்துக்கொள்ளலாம். மீன் மற்றும் மீனால் செய்யக்கூடிய உணவுகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு நாம் வாரத்திற்கு 4 நாட்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும். உடல் பருமனை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும். மது அருந்தலை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை நோய் வருவதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத சில நேரத்தில் சர்க்கரை நோய் ஏற்பட்டுவிட்டால் அல்லது சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் அந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இரத்த கொதிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லது. அல்லது இரத்த கொதிப்பு நோய் வந்துவிட்டால் அந்த இரத்த கொதிப்பை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இரத்த கொதிப்பிற்கு இன்றைய நிலையில் நிறைய மருந்துகள் கிடைக்கின்றன. அந்த மருந்துகளை மருத்துவருடைய ஆலோசனையின் பிரகாரம் நாம் தினந்தோறும் எடுத்துக்கொண்டு உணவில் உப்புடைய அளவை குறைத்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக இரத்த கொதிப்பை நாம் கட்டுப்பாடு வைத்திருக்க முடியும். மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்பது பல காரணத்தால் ஏற்படக்கூடியது. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்தல் முக்கியமானது. நம்மால் செய்ய முடியாத அல்லது செய்யக்கூடாத கனமான ஒரு பாரத்தை தூக்குவதோ அல்லது நகர்த்தி வைப்பதோ தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளைக்கு குறைந்தது 1-30 நிமிஷமாவது அமைதியாக இருந்து தியானம் அல்லது கடவுளை வணங்குவது, அவரவர்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு 1-30 நிமிடம் மன அமைதியாக வைத்து கொண்டால் இதய நோயிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம்.